இந்த இந்த காண்டெக்ஸ்ட்டையும் அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா தாஸ் கேபிட்டல் தாஸ் கேபிட்டலில் சில பெக்குலாரிட்டிஸ் இருக்குது நான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் இதுதான் படித்தேன் ஜெர்மன் இதில் மூலம் படிக்கலை நான் மிகச்சிறந்த புத்தகம்னு சொல்லக்கூடியது என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்த புத்தகம் அப்படின்னா தாஸ் கேபிடல் இதை சொல்லும் பொழுது கூட சொல்லணும் நியூரோ சயின்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஃபேக்ட் ஆனால் அதை வந்து பாப்புலராக பப்ளிஷ் பண்றதில்லை சில அறிவு துறைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள தான் கற்றுக்கொள்ள முடியும்

மொழியில் வந்து ஒரு ஆளுமை இதெல்லாம் ப பதினெட்டு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மேத்தமெட்டிக்ஸை வரைக்கும் இருபத்தோரு வயசுக்கு மேலே மேத்தமெட்டிக்ஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது மிக கடினமான ஒரு செயல் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்சிசத்தையும் அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க பிரச்சனை இல்லை எக்ஸப்ஷன்ஸை வந்து நான் ரூலாக சொல்லலை நான் வந்து பொதுவான விதியை மட்டும் சொல்கிறேன் பொதுவான ஒரு அப்சர்வேஷன் இதில் டாஸ் கேபிட்டல் ஏன் ஒன்று ஈர்த்தது ஏன் அது வந்து மிகச்சிறந்த புத்தகம்னு சொல்கிறோம் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று ஒரு புத்தகத்துக்கு நோக்கம் என்ன நாலேஜ் டிரான்ஸ்வர் நாலேஜ் டிரான்ஸ்வர் எதனால நிகழணும் சமூக நோக்கத்தோடு இருக்கணும் சமூக மாற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கணும் அது தனி மனித வாழ்க்கைக்கு உதவுகிறதா இருக்கும் அந்த இதில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட புத்தகங்களில் நான் படித்த புத்தகங்களில் முதல்ல நிற்கிறது தாஸ் காப்பிடல் மட்டுமே ஏன்னா அந்த கம்ப்ளீட் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்த ஒரே புத்தகம் தாஸ் கேபிடல் மட்டுமே தியரிஸ் ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ தனியாக வச்சாகணும் தியரிஸ் ஆஃப் சர் சர்ப்ளஸ் வேல்யூ மார்க்ஸே அன்ஃபினிஷ்டாக தான் வச்சுருக்கிறார் கன்க்ளூசிவி கன்க்ளூசிவிட்டி அதில் இல்லை ஆனால் தாஸ் காப்பிடலை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வால்யூமே பேசுவோம் இந்த மூணு வால்யூமில் அருமையான ஆரம்பம் எழுத்து அருமையான நட பிரமாதமான முடிவு சொல்ல வந்த விஷயத்தை கம்ப்ளீஷன் இன் நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையும் சாதித்தது ஒரே ஒரு புக்கு இதை நான் பகவத்கீதையோட கம்பேர் பண்ணுறேன் திருக்குறளோட கம்பேர் பண்ணுறேன் நீங்கள் வேறு எந்த நூல் கொடுத்தாலும் அதோடு நான் கம்பேர் பண்ணுறேன் பண்ணும்பொழுது இதில் ஏதோ சொல்லாமல் விட்டுட்டாரா இல்லை இதில் ஏதாவது மி மிச்சம் இருக்குதா இது மறைபொருள் இருக்குதா இதுக்கு இன்ட்ர்ப்ர்டேஷனுக்கு ஸ்கோப் இருக்குதா எல்லா இதுலேயும் இருக்கும் பகவத்கீதையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்க முரண்பாடுகள் இருக்கும் உதாரணம் வேணுமா இதற்கு மொழிக்குள்ளே போயாகணும் சமஸ்கிருதம் என்னடா அது தாஸ்கா பிடலை பற்றி பேசிட்டு சமஸ்கிருதத்துக்குள்ளே போய் பகவத்கீதையை சொல்கிறானே அப்படின்னு வியாசரால் ஏற்றப்பட்டது மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் போர்க்களத்தில் செர்மன்ஸாக கொடுக்கப்பட்டது மோட்டிவேட்டிங்காக கொடுக்கப்பட்டது பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு பாப்புலரான கருத்து இருக்குது சமஸ்கிருதத்தில் உரைநடை என்பது மிக குறைவு கவிதை மூலமாகவும் கப்லெட்ஸ் மூலமாகவும் ஸ்லோகங்கள் மூலமாகவும் தான் நிறைய கம்யூனிகேஷன் நடந்துச்சு அதை ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டு விதமாக கொண்டு போனாங்க ஸ்மிருதினா கேள்விப்பட்டது செவி வழியாக பாஸ் ஆன் பண்றது ஸ்மிருதி என்பது நினைத்து பார்த்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது ஓலைச்சுவடியில் சில எழுதி வச்சிருக்கலாம் அது பிற்காலத்தில் ஆனால் அந்த ஒரிஜினல் ஆத்தர் ஓலைச்சுவடியில் எழுதினார் அல்லது அது பிரிசர்வ் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷம் இருந்துச்சு இது மூவாயிரம் வருஷம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஐசக்கசிமோ கோச்சுக்குவார் ஏன்னா ஐசக்கசிமோ எல் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எல்லா இதுலேயும் நடக்குது மாஸ் எனர்ஜியாக கான்ஸ்டண்ட்டாக கன்வெ கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட்டு அதில் தான் மாஸுக்கும் எனர்ஜியும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் விரும்பியும் விரும்பாமலும் அந்த பேர்னிங் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சென்ற நூற்றாண்டில் நீங்கள் படித்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாகும் பழுப்பாகும் கடைசியில் வந்து கருப்பே ஆகும் அது என்னென்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸில் அது பேர்னிங் டெக்னிக்கலாக இட் த புக் இஸ் பேண்ட் அது அப்படியே எடுத்து பார்த்து ஒரு நூறு வருஷம் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பல பழ விழுந்து சாம்பலாக வந்துடும் பவுடரியாக இருக்கும் அதுவும் நல்ல நல்லா காத்திருச்சிச்சுன்னா அதுவும் கரைஞ்சி போயிடும் ஸோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸுக்கு மேட்டர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுறதுங்கிறது கண்ட்ரோலபிள் ப்ராசஸ் இல்லை இது ஓலைச்சோடிக்கும் பொருந்தும் அதனால் வந்து உட்காந்து கிருஷ்ணன் அங்கே எடுத்து ஓலைச்சுவடியில் இதை எழுதி அதை வந்து போர்க்களத்தில் சொல்லி அது பகவத்கீதையாக அப்படியே கேட்டு நடந்ததுன்னா லாஜிக்கலாக அதில் நிறைய முரண்கள் இருக்குது நிறைய இடத்துல அடி வாங்கும் அதே இதுதான் மகாபாரதத்துக்கும் அப்ளிகபிள் மகாபாரதத்தில் எப்பவுமே வந்து மொழியியல் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக தான் விஷயங்களை பார்ப்பாங்க என்டையர் மகாபாரதம் எல்லா மொழியிலையும் சில இலக்கணம் உண்டு கவிதைக்கு சில இலக்கணம் உண்டு ஸ்லோகத்துக்கு சில இது உண்டு சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு ஒரு மீட்டர் உண்டு ஒரு ரிதம் உண்டு சொற் இப்படி தான் இருக்கு இப்போ தமிழில் சொல்லணுன்னா வெண்பா ஆசிரியர்பா இறங்கற்பா இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்துலேயே இருக்குது என்டையர் மகாபாரதம் ஒரு மீட்டரில் இருக்கும் அதில் வந்து சமஸ்கிருதில் அந்த வேர்டுக்கு பேர் வந்து சந்தஸ் இந்த சந்தஸில் ஒரு வகை இருக்குது அனுஷ்டுப் சந்தஸில் தான் என்டையர் மகாபாரதமே இருக்கும் இந்த அனுஷ்டுப் சந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி பகவத்கீதை அப்போ வியாசர் எல்லாத்தையும் அனுஷ்டுப் சந்தஸில் எழுதிட்டு அல்லது தொகுத்துட்டு ஏன் பகவத்கீதை மட்டும் அனுஷ்டுப் இல்லாத சந்தஸில் வச்சிருக்கணும் அது மட்டும் ஏன் கப்ளெட்டாக இருக்கணும் அப்போ அது இடைச்சர்கள் இடைச்சர்களாக இருக்கும்போது ரிஃபைன்மெண்ட்டு வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் மோட்டிவ் எல்லாமே வந்துடும் அவுட் ஆஃப் லாஜிக்கலாக போர்க்காலத்தில் செர்மன்ஸ் எல்லாம் இருக்கிறது மக்களே நீங்கள் பாவம் செய்தவர்கள் நீங்கள் இது இது ஹோலி கிராஸ் வார்லாம் நடந்தது இல்லை அப்ப போய் சிலுவை போர் எல்லாம் நடந்தபோது போப்பாண்டவர் போய் நீங்கள்லாம் சண்டைப்படக்கூடாது நீ நீ சண்டை போடுறா நீ உன் கடமையை செய்கிற அவன் ஒரு சாகிறது அவன் கடமை அவன் அவன் கடமையை செய்கிறான் அப்படின்னு செருமனெலாம் கொடுத்துட்டு இருந்தான் வேலைக்காகமா ஸோ ஒரு மிகப்பெரிய நகைப்புக்குரிய விஷயங்கிறது பகவத்கீதை அந்த பகவத்கீதையை எடுத்துப்போம் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஆழமாக படித்தோம்மா படித்தோம் அதை இப்போ இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறோம் கோல்டன் அடிஷனல்லாம் கொண்டு வரோம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்து பகவத்கீதை அவைலபுள் லிமிடெட் எடிஷன் கோல்டில் இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல ஒன்று இருக்கும் அடுத்த ஸ்லோகம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் சான்ஸ்கிருடில் கோட் பண்ணணும்னா பண்ணுறேன் சர்வதர்மான் தர்மான் பருத்தி மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவாம் மோக்ஷிஷாமி மா சுஜ நீ கவலைப்படாத வருத்தப்படாத எல்லா தர்மங்களையும் துறந்து விட்டு என்னையே சரணடை நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அதுக்கு உடனே அர்ஜுனன் இது கிருஷ்ணன் சொன்னது அர்ஜுனன் சீதந்தி மம காத்ராணி என்னுடைய தோள்கள் கைகள்லாம் நடுங்குது என்னுடைய உறவினர்கள் பங்காளிகளை நான் கொல்ல சொல்கிறேன் நீயே நீ உன் கடமையை தான் செய்கிற கடமையை செய்கிறவன் ஒரு கத்திரியன் இதெல்லாம் பலாபலன்களை யோசிக்கக்கூடாது எல்லா தர்மங்களையும் எல்லா செயல்களையும் திறந்து விட்டு என்ன சரணடைன்னு முன்னாடி சொல்லிவிட்டு அடுத்தது நீ அம்பு போட்டு கொள்ளோணரை சாகடிக்கும்போது போய் சொல்லியும் சாகடிக்கல ஏன்னா துரோணர் வந்து இவங்களுக்கு குரு அந்த ஒரு சமுதாய அமைப்பில் குருவுக்கு மதிப்பு ஸோ இந்த மாதிரி நகைப்புக்குரிய முரண்பட்ட விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இதை தூக்கி பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு போட்டோம் அதனால பலன் கிடைச்சிச்சுன்னா இதை வந்து நான் தாஸ் காப்பிடலோடு ஒப்பிடுறேன் தாஸ் காப்பிடலில் எந்த இடத்துலையும் முரண்பாடு இருக்கா கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்காது எது தொடக்கம் எது முடிவுங்கிறது தெரியும் அறிவு மிக குறைந்து மிக பிற்போக்கான சமூகத்திலிருந்து பிற்போக்கான இடத்துல இருந்து வந்த இலக்கு இங்கிலீஷில் படித்த தாஸ் காப்பிடல் முழுமையான அறிவை கொடுத்து முதல்ல சொன்னால் அந்த நாலு ஆஸ்பெக்ட்ஸ் நல்ல தொடக்கம் எங்கிருந்து தொடங்குவது என்பது தான் பெரிய பிரச்சனை பல எழுத்தாளர்களுக்கு பல ஆசிரியர்களுக்கு எப்படி முடிப்பது என்பது தெரியாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் எல்லோருக்கிட்டையும் இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே நூல் தொகுதி அப்படின்னா தாஸ் சரி இதெல்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அழகியலனுடைய உச்சகட்டம் அப்படின்னது ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அதை விட அழகியல் சிறந்த நான் ஃபிக்ஷன் நான் படித்ததில்லை டெக்ஸ்ட் புக் நான் படித்ததில்லை காலேஜில் படித்தவங்க ஸ்கூலில் படித்தவங்களாம் டெக்ஸ்ட் புக் எடுத்தாங்களே கொலை நடுங்கு அதுவும் அருமையா சொல்ல வேண்டிய ஹிஸ்டரிய தலைப்பை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்கிற கண்ட் எல்லா பக்கத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும் எதை வேணால் மாத்தி போட்டுக்கலாம் அசோகன்லிருந்து இருந்து நரசிம்ம பல்லவன்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து எதிரில் வேணா தலைப்பு மட்டும் அதை போட்டிங்கன்னா தலைப்பும் வருஷத்தையும் போட்டால் நார்மலாக தப்பாத டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க அதனால தான் இப்போ வந்து ஒரு இயக்கமே தொடங்கி இருக்குது ஆன்டி டெக்ஸ்ட் புக்கு ப்ரிண்ட் பாட பாடநூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கல்வி முறை சார்ந்தது அது தாஸ் காப்பீடல் இப்போ நம்ம பேச வேண்டும் அசோகர் மரம் நட்டார் சாலை அசோகர்னு வராது அ அசோகர் கீமு அல்லது கீபி இந்த வருஷம்னு போட்டு தலைப்பு இருக்கும் உள்ளே வந்து மரங்கள் நட்டார் சாலை குளங்கள் வெட்டினார் சாலைகள் போட்டார் எந்த வண்டி போகிறதுக்காக டொயட்டா காமிரி போகிறதுக்காக அல்லது இது இந்த இதெல்லாம் அதில் இருக்காது அதே அடுத்து ஜெயலலிதா காணொளி மூலம் திறந்து வைத்தார் திறந்து வைத்தார் இந்த கூட திறந்து வைத்தார் இது பொருந்தும் வழிபோக்கர்களுக்காக சத்திரங்கள் கட்டினார் அதே தானே எங்கிருந்து ஆரம்பித்தாலும் அது எந்த விதமான சுவையும் இருக்காது அதுல நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்குது இதை வந்து நம்ம தாஸ் தாஸ்காபிடலோட கம்பேர் பண்ணோன்னா எவ்வளோ மிகப்பெரிய கொடுமை மார்க்ஸுக்கும் மார்க்சிசத்துக்கும் மக்களுக்கும் நம்ம எழுச்சிருக்கோங்கிறது தெரியும் இந்த கம்ப்ளீட் புக் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் புக் அதை மறைச்சது அதை டெக்ஸ்ட் புக்காக வச்சாது மனித குலத்துக்கு வகிச்ச இழைத்த மிகப்பெரிய துரோகம் இது எல்லா கல்வியாளர்களையும் ஆட்சியாளர்களையும் சேரும் அப்படி என்னையா அழகியல் இருக்குது அதை படிக்கும்பொழுது எல்லாரும் அனுபவித்த விஷயத்தையும் சொல்லிதாகணும் கல்வி முறை ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்டிஷன் ஆகிட்டதுனால இப்படி சொன்னாத்தான் எனக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் படம் பார்த்து பழகினவங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் அந்த வரும் பொழுது ஆ அப்படின்னு கையை கால அசைச்சிக்கிட்டு கோமாளி மாதிரி வந்தா தான் அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்போ தான் உடனே அஜித் வந்தாங்கன்னா தலை அப்படின்னு கை தட்டிடுவாங்க அந்த அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டை அப்படி இருக்கணும் தாஸ் கேபிட்டலில் அந்த மாதிரியான முறையெல்லாம் மாற்றி கண்டிஷன்டெல்லாம் இல்லாமல் எது லாஜிக்கல் எது சயின்டிஃபிக் வே கொடுத்த கான்செப்டை சொல்ல வந்த விஷயத்தை எங்கிருந்து ஆரம்பித்து எங்கிருந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி பல முறை எழுதி திருத்தி இது எல்லாமே ஒரு தனிமனிதனா செஞ்சிருக்கா தொடாத விஷயமே எதுவுமே இருக்காது சரி மார்க்சிசம் மார்க்சிசம்னா உடனே இம்யூனியாக எல்லாருமே கம்யூனிஸ்ட்டு அதனால் இது நமக்கு தேவையில்லை இது வேலை இல்லாத பசங்க ஏதோ நல்லது நினைக்காத ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டி இஷ்யூ ஏற வேலையாற்ற பசங்க அவங்களுடைய பர்சனல் எதிர்ப்பு காமிக்கிறதுக்காக இதை பேசுகிறாங்க யாராவது ஒருத்தராவது தாஸ் கேபிட்டல் என்ன சொல்லியிருக்கு நான் இப்போ உங்ககிட்டயே கூட கேள்வி கேட்குறேன் வாட் டஸ் தாஸ் கேபிட்டல் ஸ்பீக் ஆஃப் இட் டஸ் இட் ஸ்பீக் ஆஃப் கம்யூனிஸ்ட் சொசைட்டி சோஷலிசம்னா என்னன்னு சொல்லியிருக்குதா என்ன சொல்லியிருக்குது அதில் நான் எந்த பெடஸ்டலில் உட்காந்துருக்கக்கூடிய எந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற ஆள்டையும் நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு தே சொல்லட்டும் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ஒரு பதில் சொல்லுங்கள் தாஸ் கேபிட்டலில் எதை பற்றி பேசுது சோஷலிஸ்ட் சொசைட்டியை பற்றி எப்படி பேசுதா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதில் இருக்குதா சொல்லுங்க அது எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக் மிகச்சிறந்த எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஒரே ஒரு வித்தியாசம் எக்கனாமிக்ஸ் டெக்ஸ்ட் புக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய எக்கானமிஸ்ட்டை வல்கரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் துறைங்கிறது இல்லாமல் சமூகத்தையும் பொருளாக அரசியலி உள்ளடக்கின சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அல்லது பொலிட்டிக்கல் எனமிங்கிறது கம்ப்ரைசஸ் ஏன்னா பொலிட்டிக்கல் எனமி என்பது சமூகம் சார்ந்ததாக இருக்க முடியும் அது பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டெக்ஸ்ட் புக் நம்பர் ஒன் இரண்டாவது கேபிட்டலிசம்னால் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் தாஸ் கேபிட்டலாம் இருக்குது அவரை சோஷலிசம் பற்றியோ மாற்று சமூகம் பற்றியோ சமூக மாற்றம் பற்றியோ ஏதையும் பேசலை இது பொய்யான பரப்புரைக்கு ஆளான பொய் பிரச்சாரத்துக்கு ஆளான இண்டாக்டர்னேட்டன் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாஸ் படித்தா நீ கம்யூனிஸ்ட் ஆகிருவேன் இல்லை நான் கேபிட்டலிசத்தை புரிஞ்சுக்குவேன் அதனால தான் தாஸ் கேபிட்டல் மறைக்கப்பட்டது கேபிட்டலிசத்தை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் உங்களுடைய இயல்பான வர்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த கேபிட்டலிஸ்ட் சிந்தனையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க அதனால் தாஸ் கேபிட்டல் வேணுன்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் தடுத்துட்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம் நிறையா இங்கே அவைலபிளாக இருக்குது எல்லோருமே ரெண்டாயிரத்தி ஏழு கிரைசிஸ்க்கு அப்புறம் அல்லது மார்க்சிய சிந்தனையாளர்கள்லாம் இதை படிக்காமல் இருந்திருக்காங்களா அவ்வளவுக்கு நேரம் எங்கே இருக்குது ஐயா நீங்கள் வந்து ஒன்றா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நல்லா முழுக்க தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து லட்டு அருமையாக தட்டில் வச்சு நல்ல முந்திரி பருப்பு திராட்சை எல்லா அழகியலோடையும் சுலபமாக வாயில் போகிற அளவுக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒன்று கொடுத்துருக்குறாரு அது தாஸ் கேப்பிட்டல் அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னு நான் என்ன செய்ய முடியும் வர்க்க எதிரி என்ன வர்க்க சமூகம்னா என்ன கேபிட்டலிசம்னால் என்னென்னு